என்ன பாட்டு வேணும்? Is my spout. When the water is boiling, hear my shout. Lift me up and pour me out. And pour me out. Pour me out. Pour me out. Pour me அன்புள்ள தங்கை லட்சுமி, நான் உன் கணவன் அல்ல. அவரைப் போலவே உருவம் கொண்டவன் என் பெயர் சுந்தரமூர்த்தி. உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சேகரைப் போல் நடித்தேன். இனியும் நான் இங்கு இருப்பது முறையல்ல. சென்று வருகிறேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இப்படி உன் உடன்பிறவா சகோதரன் சுந்தரமூர்த்தி. இல்லம்மா, இறங்குது. அம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் பேசாம தூங்கு. ஒன்னும் பயம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மிஸ்டர் சேகர், நீங்க ராத்திரியில வெளியில புறப்படுறது குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க? அதனால ஏற்பட்ட விளைவு தான். இனிமே போக மாட்டேன் டாக்டர். குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறது பெட்டர். எஸ் டாக்டர். கனவு கூட காரணம் உங்களுக்கு எத்தனையோ உண்மையிலேயே சொல்றேன், உங்க கூட பழகிறதுக்கு அப்புறம் வேற யாருமே எனக்கு பிடிக்காது. கர்ம கர்ம, ஒரு பக்கம் ஹோட்டல், மறுபக்கம் ஃபேக்டரி. முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி என்ன திடீர்னு அன்பு வந்து எனக்கு டெலிபோன் பண்ண? தயவுசெஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் ஹேப்பன், என்னாச்சு? பயப்படாம சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும்
இங்கதான் காப்பாத்தியா? எனக்கு வேற மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணியாச்சு, அதனாலதான் வீட்டு விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன். இனிமே எங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிப்பேனும் எனக்கே தெரியல. கவலைப்படாதே, நான் இருக்கேன், உங்க அப்பா பத்தி கவலைப்படாதே. You idiot! அப்பா, இது என்ன பண்ணுவேன்? ஏய், நீ ஒரு பெரிய மனுஷனா? ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உன் காவப்பட்டு கிடையாக்குறியே, இது கடவுளுக்கு அடுக்குமா? ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசணும். உன் பொண்ணே கேளு, இது ஏன் தப்பா? ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ணை நாசப்படுத்திட்டு இது யார் தப்பு? நீதி உன்னை மன்னிக்குமா? ஆல் ரைட் மேன், ஆல் ரைட், நீதி என்ன மன்னிக்காது. ஓகே, இப்ப நீ தான் மகளைங்கிற மானம் போச்சுங்கிற அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நாம்பள என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்குவேன். பெத்த மகளை கட்டுப்பாடோட வழக்க தெரியாம இஷ்டப்படி எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து லோலோ லோலோ அங்க என்ன சமாச்சாரம் கேட்டியா? குடும்ப கௌரவத்தை கெடுத்தவளை கேட்டு அவன் என்ன சொன்னான்னு? ஒரு பெண் பாத்துக்கிட்டே இருக்க முடியாது, அதுவும் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஆச்சரியமா இருக்க. என்ன